வணக்கம். தேசம் இரவு செய்திகள். தத்தோஸ்ரீ அஹ்மத் ஜைத் ஹமடி துணை பிரதமராக நியமனம். பத்து கஜா நாடாளுமன்ற உறுப்பினர் சிவகுமார் மனிதவள அமைச்சராக நியமனம். 28 பேர் கொண்ட அமைச்சரவையை அறிவித்தார் தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். நாட்டு மக்கள் அனைவரும் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த அமைச்சரவை பட்டியலை பிரதமர் தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இந்நிலையில் அம்னோ தலைவர் டத்தோஸ்ரீ அஹ்மத் ஜைத் ஹமடி துணை பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளது பலருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் போக்குவரத்து அமைச்சராக ஆண்டோனி லாக் நியமிக்கப்பட்டுள்ளார். நிதி அமைச்சராக டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பொறுப்பேற்கிறார். பொருளாதார அமைச்சராக ரஃபீஸி ரம்லியும் விவசாய அமைச்சர் முகமது சாபுவும் தற்காப்பு அமைச்சராக முகமது ஹாசானும் உயர்கல்வி அமைச்சராக முகமது காலித் நோர்டீனும் பிரதமர் துறை அமைச்சராக அசலின ஒத்மானும் வெளியுறவு அமைச்சராக ஜம்ரி கடிரும் கல்வி அமைச்சராக ஃபட்ஜிலா சீடேக்கும் இளைஞர் அமைச்சராக ஹானா யோவும் வீடமைப்பு ஊராட்சி அமைச்சராக ங்கா கோர்மிங்கும் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அமைச்சரவை உறுப்பினர்கள் டிசம்பர் 3 தேதி இஸ்தானா நகரில் பதவி உறுதிமொழி எடுத்துக்கொள்ளவிருக்கின்றனர். புதிய அமைச்சரவையில் அதிகமான அமைச்சர்கள் தேவையில்லை, ஏனென்றால் நாங்கள் பணத்தையும் நிதியையும் மக்களிடம் திரும்ப சேமிக்க விரும்புகிறோம் என்று பிரதமர் தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஏற்கனவே கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வரும் 19 தேதி நாடாளுமன்றம் கூடுவதற்கு முன்பாக பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகர் பதவியை தாம் ராஜினாமா செய்வதாக தான்ஸ்ரீ அசார் அசிசன் ஹருன் உறுதிப்படுத்தினார். புதிய சபாநாயகர் நியமிக்கப்படுவதற்குள் நடக்கவிருக்கும் நாடாளுமன்றத்தை பிரதிநிதிகள் சபையின் செயலாளர் நடத்துவார் என்று அவர் மேலும் தெரிவித்தார். கூட்டாட்சி அரசியலமைப்பு சட்டத்தின்படி டிசம்பர் 18 தேதி நள்ளிரவிற்குள் நான் இருக்கையை காலி செய்ய வேண்டும். எனவே மறுநாள் காலை 10 சபை கூடுவதற்கு முன் சபாநாயகர் இல்லை என்று அவர் சொன்னார். இதற்கிடையில் தான்ஸ்ரீ அசர் ஹருன் கடந்த 2020 ஆண்டு ஜூலை மாதம் பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகராக நியமிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான புதிய அரசாங்கத்திற்கு தோல்வியே கிடையாது. சுல்தான் அஸ்வான் ஷா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் தான்ஸ்ரீ டாக்டர் நோடி காலி கூறுகையில், மாட்சிமை தங்கிய மாமன்னர் அல் சுல்தான் அப்துல்லா ரி அயாத்துரின் உத்தரவே இந்த புதிய அரசாங்கம் அமைவதற்கு முக்கிய காரணம். ஆணை மற்ற அனைத்தையும் அப்புறப்படுத்துகிறது. நாட்டின் நலனுக்காக சாக்கு போக்கை பயன்படுத்த அனுமதிப்பதில் மாட்சிமைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று தெரிகிறது. ஆகவே மாட்சிமை தங்கிய மாமன்னரின் தலையீடு உள்ளதால் இந்த அரசாங்கம் தோல்வியடைய முடியாது என்று அவர் தனது பேஸ்புக் பதிவில் அவ்வாறு கூறினார். பிரதமர் தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று பேர சுல்தான் நஸ்ரின் முயிசுதீன் ஷாவை இப்போ கிந்தா அரண்மனையில் சந்தித்தார். மாட்சிமை தங்கிய மாமன்னர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாயத்துடனே கோலாலம்பூரில் சந்தித்த பிறகு விமான பயணம் மூலம் அவர் பேரா சென்றடைந்தார். பின்னர் தம்பூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் நடைப்பயணம் மேற்கொண்டு தம்பூர் மக்களை சந்தித்தது மட்டுமல்லாமல் முகமது அல் ஃபாத்தி மசூதியில் வெள்ளிக்கிழமை தொழுகையையும் மேற்கொண்டார். தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடந்த 24 நவம்பர் மாட்சிமை தங்கிய மாமன்னர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாயத்துடனே அவர்களால் நாட்டின் 10 பிரதமராக தெரிவு செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் பஹாங் மாநில செயற்குழு உறுப்பினர்களாக பதவியேற்றனர். இதில் 8 பரிசான் நேஷனல் மற்றும் 2 பக்காத்தன் ஹரப்பான் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆவர். இந்த நியமன கடிதம் வழங்கும் விழா மற்றும் எக்ஸ்கோ பதவி பிரமாண சடங்கு பஹாங் இடைக்கால ராஜா பஹாங் தங்கு ஹசனா இப்ராஹிம் அலம் ஷா அல் சுல்தான் அப்துல்லா முன்னிலையில் இன்று மாலை 3 இஸ்தானா அபுபாக்கரில் நடைபெற்றது. கடந்த நவம்பர் 19 தேதி நடைபெற்ற 15 பொது தேர்தலில் எந்த கட்சியும் பெரும்பான்மை பெறாத போது பிஎன் மற்றும் பக்காத்தன் ஹரப்பான் ஆகிய இரண்டும் இணைந்து பஹாங் மாநில அரசாங்கத்தை அமைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது.